ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கேன். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. டெம்பரேச்சர் வந்து இன்னைக்கு 3 degrees இருக்குது. லைட்டாக தூரலும் வந்து போட்டுட்ருக்கு. ரோட்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. குட் மார்னிங், தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்மினலில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகணும். நான் எந்த பஸ்ஸு எந்த இடத்துல நிற்கும்னு தெரியாமல் அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி வந்து போகணும். செம்மையாக வந்து குளிருது. பஸ்ஸு இன்னும் வரல, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து சீகல். ரோட்டில் எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம போக போகிற நெக்ஸ்ட் பஸ். குட் மார்னிங், ஷுட் ஐ டேப் இட் ஹியர்? நோ நோ. யா, ஓகே, ஹியர், தேங்க் யூ. பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டேன். ஸோ எப்போ வந்து பஸ் எடுப்பாங்க, எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டே லேட்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டேன். ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட முடியல. அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த கப் கேக்ஸு அப்புறம் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து சப்போஸ் அங்கே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஷனில் கூட வந்து பஸ்ஸு அப்படி இல்லைனா இங்கே வந்து ட்ரெயினும் வரும். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெயினும் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் ரூம், அதாவது ஐ டாக்டர் ரூம். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸே வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால நான் இங்கேருந்து டெர்மினலுக்கு ஒரு பஸ்ஸு, டெர்மினல் வந்து வீட்டுக்கு ஒரு பஸ் எடுத்தால் போதும். இல்லைனா வந்து நான் 3 buses மாறி போகிற மாதிரி இருக்கு. வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா வந்து பார்க்கில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கனடாவில் இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப்பு. ஸோ என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்டிக்கல்ஸில் வந்து ஒர்க்கு வேலை கிடச்சிருக்கு. ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து, அதாவது ஐ டாக்டர் வந்து சம் டேஸ் மட்டும்தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து தனியாக வந்து ஹோல் கடையும் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பிகாஸ் இங்கே வந்தவுடனே ஃபஸ்ட்டு ஜாப் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஜாப்ன்றதுனால ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது வந்து கஷ்டமான விஷயம். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கெனேடியன் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் வந்து நமக்கு வேணும். அதாவது லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நமக்கு வந்து வேணும். அது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ரெண்டுமே இல்லாமல் தான் வந்து நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். போகிறதுக்கு வர்றதுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் வந்து எடுத்துக்குது. லைக் ஒர்க்கிங் அவர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து டைம் வந்து எடுத்துக்குது போயிட்டு வர்றதுக்கே. ஸோ அதனால் ரொம்ப தூரமாக கிடச்சது மட்டும்தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்ற எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கூட யாராச்சும் இவங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் வந்து நம்மளோட ஓன் கம்பெனியில் இருந்து பழகிக்கணும். ஸோ வந்து நான் பார்க்குக்கு தனியாக தான் விளையாட வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் தான் வெளியே இருக்கேன், ஆனால் வந்து ரொம்பவே குளிருது. ஸோ திரும்பவும் வந்து நான் வீட்டுக்கு போயிட போகிறேன். ஸோ பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.